ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸில் 18+ ஆட்ஸ் நிறைய ஷோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பான் வீடியோஸ் பார்த்தாலும் இல்லை நிறைய கேம்ஸு நிறைய ஆப்ஸு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாலும் நம்ம அறியாமலே நிறைய இடத்துல அலோ அலோன்னு கொடுத்துட்டு இருப்போம். அதால் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக 18+ ஆட்ஸ் ஷோ ஆகிட்டு இருக்கும். இந்த மாரி ஆட்ஸ் வந்துட்டு இருக்கிற டைமில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ மொபைல் கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஏன்னா ஷோ ஆகிட்டே இருக்கும் ஆட்ஸு. நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி பிளாக் பண்ணி வைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நானும் ஷார்ட்டாக தான் போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு கூகுள்னு டைப் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் செட்டிங்ஸ்னு ஒரு லிங்க் காமிக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்ஸ்னு லிங்க் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடி, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஆப்ட் அவுட் ஆஃப் ஆட்ஸ் பர்சனலைசேஷன் ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு இருந்து ஆஃப், ரைட் சைடில் இருந்து ஆன். ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்களோ, நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுவேன், அதால் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசரில் ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் மாதிரி இருக்கும், இல்லை 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். குக்கீஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னு இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். பேக் வந்துடுங்க. பாப்பப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள். பாப்பப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸில் போயிட்டு ரைட் சைடில் இருந்து ஆன், லெஃப்ட் சைடில் இருந்து ஆஃப். ரைட் சைடில் கொடுக்காதீங்க, லெஃப்ட் சைடில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே அலோடு எக்ஸப்ஷன்ஸில் எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்துட்டு இருக்கோ அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாப்பப்ஸ் அண்ட் ரீடைரக்ட்ஸ்னு ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அலோடு பிளாக்னு இருக்கும், பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வந்துட்டு ஆட்ஸில் போங்க. ஆட்ஸ் ஆனில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிடுங்க. பேக் வந்துடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஆட்ஸ் வந்துருக்கோ அந்த லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ் உள்ள போங்க. இங்கே ஷார்ட் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்குது, அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துடுங்க. டாப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொடுத்து அலோ கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் கொடுத்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இனிமேல் அந்த வெப்சைட்லேருந்து எந்த ஆடும் உங்களுக்கு ஷோ ஆகாது கண்டிப்பாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.